ஸோ இப்போ வந்து நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து மந்திரம் கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்படி கற்றுக்கிட்டால் வந்து நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தாலே அவங்க வந்து கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, மந்திரத்துக்கு வந்து வலிமை இருக்கா? அதை வந்து நம்ம கற்றுக்கிறது மூலமாக, அதை சொல்கிறது மூலமாக நம்மளால் சாதிக்க முடியுமா நம்ம நினைக்கிற விஷயங்களை? 100% சாதிக்கலாம். மந்திரத்தில் வந்து நிறைய மந்திரங்கள் இருக்குது. அது வந்து எதிராளியவே ஸ்தம்பிக்க வைக்கலாம். அதுக்கான முழுமையான விஷயம் கற்றுக்கொண்டவர்கள் குறைவு. இந்த மந்திரத்தில் வந்து மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை கற்றுக்கிறதுக்கு பேஸ் வேதாத்ரி மகரிஷியினுடைய உற்று நோக்குதல் பயிற்சி. இப்படி விளக்கு வச்சு அப்படியே பார்ப்பாங்க, அப்படியே காலையில் பார்க்குறது, ஒரு கண்ணில் அப்படி சுமையாக அப்படி சுருக்கி பார்க்குறது. அதாவது அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விளக்கு, அதுக்கு பேர் என்னென்னா ஆத்ம விளக்குன்னு பேர். அந்த விளக்கு வச்சு காலையில் அதிகாலையில் அதுக்கு பயிற்சி இருக்குது, உற்று நோக்குதல் பயிற்சின்னு வேதாத்ரி மகரிஷியுடைய அந்த பயிற்சி மட்டும் அதை எடுத்துக்கிறணும். அதிலே பிடரிக்கண் தவம்லாம் இருந்தது, முதல்ல இருந்தது. ஆனால் வேதாத்ரி மகரிஷியை பொறுத்த வரைக்கும் அவர் மந்திரத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. யோகி அவர் வந்து சொன்னது எல்லாமே ரொம்ப ஹை லெவல், மிக மிக ஒரு உன்னதமான நிலை. அவருடைய மகரிஷியுடைய இது வந்து யாரையும் அழிக்காத, யாரையும் வந்து நீ சீண்டாத தீண்டாத அப்படி தான் அவர் சொல்லியிருக்கிறாரே ஒழிய, அவர் மந்திரங்களாக எதுவும் சொல்லலை மகரிஷி. ஏன்னா அவருக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை. மகரிஷி அதெல்லாம் கொடுக்கல, கொடுத்தாங்கன்னா அது நெகட்டிவாக போயிடும்னு சொல்லி கொடுக்கல. மக்கள் நெகட்டிவாக பயன்படுத்திடுவாங்க, யாரையும் அழிக்கிறதுக்கு பயன்படுத்திடுவாங்க. மந்திரக்கலை பிரயோகம் நான் படித்தாலும் கூட நான் வந்து வகுப்பாக யாருக்கும் கற்றுக் கொடுக்கல. அதாவது அந்த பிரயோகம் பண்ணுறது எப்படி அப்படின்லாம் யாருக்கு நான் கற்றுக் கொடுக்கல. இந்த வசியங்கள்லாம் இருக்குது நிறையா, தேவதை வசியம் அதெல்லாம் இருக்குது. அதை பற்றி நிறையா குருமார்களுடைய ஆலோசனைகள்லாம் நிறையா அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம விழுப்புரத்துக்கு பக்கத்தில் திருக்கோவிலூர் அங்கே அருகில் வாழ்ந்த ஒரு மகான் அவர். அந்த மாதிரி நிறையா யோகிகள்கிட்ட இதெல்லாம் எப்படி பயிற்சி பண்ணுறது, அவர் நிறைய பேருக்கு தேவதை வசியம் யட்சினி வசியம்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் இண்டிவிஜுவலாக அவங்களே பயிற்சி பண்ணணும், முழுக்க முழுக்க பயிற்சி பண்ணணும். இதில் என்னென்னா மோசமானது எதுனா ஜின்னுன்னு ஒன்று இருக்குது. ஜின்னுங்கிறது இஸ்லாமிக் அரபிக் மாந்திரிகம். அது வீடு முழுக்க மலத்தை நிறைச்சிட்டு போயிடும் தப்பாக பண்ணிட்டா. ஸோ அவ்வளோ அது மோசமான ஒரு பயிற்சி யட்சினி. அதுபோக நம்ம இந்த குட்டி வச்சுக்கிறது கருங்குட்டின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. அதை விட மனுஷன்கிட்டே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, மனுஷங்கிட்டே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. வக்கர புத்தி நிறையா இருக்குது. ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு 1.5 வருஷம் இருக்கும், 1.5 நம்ம ஆதன் வர்றதுக்கெல்லாம் முன்னாடி. பாவம் ஒரு ஏழப்பட்ட பொண்ணு, அவங்க வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, ரெண்டு பேரும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே படுத்த படுக்க. வீட்டுக்காரன் துரத்தி விட்டாப்புல அந்த ஆள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். இந்த பொண்ணு வேலைக்கு போனால் தான் தங்கச்சி, ரெண்டு தங்கச்சியை படிக்க வைக்கணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு மருந்து மாத்திரம் வாங்கி கொடுக்கணும். அவங்க ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்க பாலியல் ரீதியாக அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அங்கே. அப்போ நான் என்னுடைய நம்முடைய ஸ்ரீ ஜோடிமிடம் பார்த்துட்டு அவங்க என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி எனக்கு வேலையும் வேணும், அப்படிலாம் நல்ல வேலையும் கிடைக்கணும், இங்கே நல்ல சம்பளம், இங்கே எனக்கு இது மாதிரி டார்ச்சராக இருக்குது, மேலதிகாரி மாதிரி இருக்கார், அவருக்கு மேலே இருக்கவங்ககிட்ட என்னால் பேச முடியலை, கம்பெனி எம்டி கிட்ட பேச முடியலை, இந்த மாதிரி மேனேஜர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, ஏதாவது வழி இருக்கா, இந்த வேலையில் நல்ல சம்பளம், இந்த வேலையை விட்டு போனால் எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சரிம்மா பனிஷ் பண்ணிடலாம், அப்படியே கொண்டால நம்ம பனிஷ் பண்ணிடலாம், ஆளுதான் கலர் சட்டை போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, சரி பனிஷ் பண்ணிடலாம் தாயி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மந்திரம் சொன்னேன். என்னென்னா மொத்தம் ஒரு 11 விதமான மந்திர வார்த்தைகள். விநாயகரை ஃபஸ்ட்டு வழிபாடு செய்யணும், உச்சிஷ்ட மகா கணபதியை தான் மேலே பிரார்த்தனை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை நாள் ஒரு நாள் மணிமூர்த்தி ஈஸ்வரம் தாமிரபரணி ஆற்றுல போய் குளிச்சுட்டு திருநெல்வேலியில் அங்கே இருக்கக்கூடிய மணிமூர்த்தி ஈஸ்வரம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு செஞ்சுட்டு டெய்லி காலையில் 108 முறை இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு போங்க. அந்த ஆள் இருக்க மாட்டாங்க, அந்த ஆள் இருக்க மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. உச்சிஷ்ட மகா கணபதி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரத்துலேயே நம்பிக்கை இருக்குது, நான் எழுதிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி புவனசாரம், புவனசாரம் மும்மூர்த்தி வாகன், மும்மூர்த்தி வாகன் விண்டுபுரம், வி இண்டு விண்டுபுரம் கலிஜத் காஞ்சி லயஜித் சகல சித்திபுரம் தபோமயம் பிரம்மபுரம்
கன்னிக்காப்பு சிவபுரம் அப்படின்னு இந்த மந்திரத்தை 108 தடவை பிரயோகம் பண்ணுங்க. சொல்லுங்க, சொல்லிட்டு போங்க. 11 நாள் அந்த ஆள் அங்கே இருக்க மாட்டான், வேலையோடு தூக்கிடுவாங்க, இல்லைன்னா ஆக்சிடெண்ட் ஆகிரும் போங்க. 11 நாளில் அந்த ஆளுக்கு ஸ்பைனல் கால் அடிபட்டு வேலையிலே இல்லை. இந்த மந்திரம் தான். எப்படி சார் நம்பவே முடியல? நீங்கள் வேறு என்ன பண்ணுறது? ஆச்சரியமாக இருக்குது. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, திருப்பூரில் எனக்கு நெருங்கிய நண்பர் அவர், சக ஜோதிட நண்பர், சக 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 ஜோதிட நண்பர், என் உயிரின் மேலான நண்பர், நல்ல அருமையான நண்பர். எனக்கு அவருக்கு 10 வயசு வித்தியாசம், என்னோடய வயது குறைவு, அதனால் பர்சனாலிட்டியாக இருப்பார். நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு நெருங்கிய நண்பர். பண மதிப்பிழப்பு நடந்துச்சு இல்லையா, டிமானிசேஷன், அந்த நேரம் அவருடைய கிளைண்ட்டு அவர் ஒரு விஐபி, அவங்க கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. அவருக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அவங்க ஃபேமிலிக்குள்ளக்க அவங்க உறவுக்குள்ளக்க அவங்க ஒரு பிரச்சனை, அது வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த பையன் பண்ணுறது மாபெரும் தப்பு, சகித்து கொள்ள முடியாத தவறு. மனுஷனாவே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும், மனுஷனே கிடையாது அவனு வைங்களேன். சொந்த உறவுகளுக்குள்ளே அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, வேற ஒரு தப்பு, வெளியே சொல்ல முடியாத ஒரு தப்பு. அதனால் இவருக்கு பெரிய பண இழப்பு, பொருள் இழப்பு, அது மட்டும் இல்லாமல் மன உளைச்சல், பெரிய இழப்பு அவருக்கு. அப்போ என் நண்பர் ஒரு நாள் மதியானம் கூப்பிட்றாரு, தலைவரே உங்களை பார்க்கணும், இந்த மாதிரி நான் சாப்பிட்டு மதியானம் கொஞ்சம் தூங்குகிற பழக்கம் உள்ளால் ஒரு 6 மணிக்கு வாங்கன்ட்டேன். வீட்டுக்கு வந்து அப்போ தான் சாப்பிட்றேன், கொஞ்சம் நேரம் தூங்குறேன், இப்போயே வாங்க, கொஞ்சம் லேட்டாகவும் கிளம்பி வாங்கன்ட்டேன். ஒரு அப்புறம் நான் அலுவலகத்துக்கு போகிறேன், ஆஃபீஸுக்கு போகிறேன், அப்புறம் வர்றாங்க, ரெண்டு பேர் வந்து சாத்தை கொடுத்து அப்படியே ஒரு தேம்பி தேம்பி அழுகிறார். என் நண்பருடைய கிளைண்ட்டு, தலைவரே உங்களை தவிர ஒரு வழி இல்லை, நீங்கள் கேரளாவில் பெரிய நெட்வொர்க் வச்சுருக்கீங்க, ஸோ எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், ஐயா செஞ்சால் கடுமையாக பாதிக்கும், உன்னவனை நடக்க விடாது, பெரிய ஆக்சிடெண்ட்டை சந்திப்பான், இதான் வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, இதான் நடக்கும், நீங்கள் சொல்கிற பிரகாரம் செஞ்சால் அது நடக்கும், ஒன்று மெண்டலாயிடுவான், இல்லைனா ஏதாவது ஒரு அடிபட்டுருவான், இல்லைனா ஊரை விட்டே ஓடி போயிடுவான், மூணில் எது வேணாலும் நடக்கும். சொன்னோடனே இல்லைங்க, எங்களுக்கு வர வழி இல்லை, நீங்கள் செய்யுங்க, சரி வாங்கன்னு சொல்லி கேரளத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர், அவர் மூலியமாக போய் அவர் அந்த கதையை கேட்டோட ரொம்ப கொதிச்சிட்டார், ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இப்படியா கொந்தவன்லாம் அவெல்லாம் இருக்குங்க, உயிரோட இருக்கணும், நான் சொன்னேன் ஐயா ஆளுக்கெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க, செய்யுங்கன்னு சொல்லி அப்புறம் அவர் தாந்தரிகம் பண்ணி, அவன் வந்து ஊரில் இல்லை இன்றைக்கி, அங்கே திருப்பூருக்குள்ளே அவன் இல்லை, அவன் சொன்னது வெளியே மிகப்பெரிய ஒரு குற்றம், அவன் செஞ்சது பனிஷ் பண்ணது மிகப்பெரிய பனிஷ், கொடுத்தாச்சு அதோட இல்லாமல். ஸோ தாந்திரியத்தில் எது வேணாலும் சாதிக்க முடியலாம், இது நடந்த சம்பவம், இது சாதிக்க முடியும். அதே மாதிரி சில பேருக்கு செஞ்சு வச்சுருவாங்க, பெருசாக ஹெவியாக செஞ்சுருவாங்க, அந்த மாதிரி நான் ரெக்கவரி பண்ணி விட்டுருக்கேன். அந்த மாதிரி இருக்கவங்களை பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஜாதகம் போட்டவொடனே டக்கு டக்குன்னு சொல்லிடலாம், இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது, இது இருக்குது, இதை போய் செஞ்சு கிளியர் பண்ணிக்கோங்கன்னு. இந்த பொண்ணுக்கு சொன்னது மணிமூர்த்தி ஈஸ்வரம், அங்கே போய் சொல்லி அங்கே போய் ஃபஸ்ட்டு அங்கே தான் போகணும், உச்சிஷ்டமகாங்கனி தான் கும்பிடணும், கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த சொல்லுங்கள், அந்த மந்திரம் சொல்லுங்கள், 108 முறை பிரயோகம் செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி கடைசியாக 11 நாள் தான் அந்த ஆள் ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு. அதோட அதுக்கப்புறம் அந்த ஆள் வரவும் இல்லை, வரவும் இல்லை. ஸோ மந்திரத்தால் ஆற்றல் 100% உண்டு. மாந்திரிகத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம்னாலே கண்டுபிடிக்க முடியாது, என்ன கண்டுபிடிப்பீங்க, எதை போய் கண்டுபிடிப்பீங்க, இது மாந்திரிக பண்ணி செத்துருக்காங்க ரிப்போர்ட் எழுத முடியுமா? அப்படிலாம் இல்லை. அம்மா எளியோரை வலியோர் அடித்தால் எளியோர் எங்கே போவான்? கடவுள். அங்கே தான் போவான். ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல்வாதி ஒரு ஒரு ஆள் சொத்தை போய் அபகரிக்கிறாரு, நல்லா கேட்டுக்கிறனோ, நல்லா கேட்டுக்கிறனோ, சென்னையில் இப்போ இல்லை, ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னாடி மீனம்பாக்கம் பக்கத்தில் செம்பாக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செம்பாக்கம் ஏரியாவில் ஒரு இடத்த போய் ஆக்கிரமிக்கிறார், நீங்கள் வாங்கி போட்டோட கஷ்டப்பட்டு அதுவே ஆக்கிரமிச்சுட்டு உட்காந்து கல்வி பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த இடத்த விற்றா தான் அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், விற்க முடியலை. இப்போ கேஸ் நம்மக்கிட்ட வருது, இப்போ நான் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட வந்து பேசண்ட நான் காப்பாற்றணும், நான் என்ன செய்யறது சொல்லுங்கள். சரி இந்த இடத்துக்கு போங்க, அதை செய்யுங்க, சரியாக போங்க. நீ கையெடுத்து கும்பிட்றாங்க, ஐயா நல்லா இருக்கேன், ஐயா நான் நல்லா இருக்கேன்னா அதெல்லாம் காரணம், புரியுது. நம்ம யாருக்கு போய் நெகட்டிவாக செய்ய போகிறதில்ல, வந்த பிரச்சனையும் நம்மளை காக்கணும்ல. மந்திர ஜபத்தில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ருத்ராஜை வச்சு பண்ணுறது இருக்குது, அது என்னென்னு கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்கணும். இன்னொன்று இந்த ருத்ராஜன் கட்டாச்சுன்னா சோழி முடிஞ்சு, இங்கே சொன்ன மந்திரம் பூரா அவுட் ஆயிரும்,
நம்ம ஃபிசிக்கல் பாடியில் மந்திரம் உள்ளவே மெர்ஜாகிறதுக்கான மெத்தட் இருக்குது. அது யாருக்கு இன்னும் தமிழகத்தில் யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி பயிற்சியெலாம் இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் நம்மளை சுற்றி காப்பு மாதிரி நமக்குள்ளே பாடியில் ஃபிசிக்கலாக அப்படி உள்ளவே மெர்ஜாயிரும். அதுக்கெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது. ருத்ராஜம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. அதெல்லாம் செஞ்சாச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. இந்த கந்திஷ்டி கிந்திஷ்டி எனக்கெல்லாம் எவ்வளோ திருஷ்டி இருக்கும், எவ்வளோ பிரச்சனை இருக்கும் சொல்லுங்கள். எல்லாரும் பண்டிட் விஜயாகனு நினைக்க முடியாது, நான் எல்லாரும் ரஜினி சார் ஆக முடியாது, ரைட்டா? அது இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கும் பொழுது தன்னைத்தானே தற்காத்து கொள்ளும் பொழுது அந்த மந்திர பிரயோகங்கள் உங்களை 100% காப்பாற்றும். மந்திரத்துக்கு முழுக்க முழுக்க ஆற்றல் உண்டு. ராமகிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ண மடம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஜெபமாலை வச்சு சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு பை மாதிரி வச்சு. அதெல்லாம் லேசு இல்லை, அதெல்லாம் லேசு கிடையாது. மந்திரத்துக்கு முழுக்க முழுக்க ஆற்றல் உண்டு. மந்திர ஜபம் பயங்கரமானது. அதில் வந்து நம்மளுடைய முக்திக்கான மந்திரமும் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. காணாம போனத்தர் பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் மந்திரம் இருக்குது. காணாம போனது மந்திரம் இருக்குது. கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு மந்திரம் இருக்குது. பாம்பு கிடைச்சா விஷமேறாமல் இருந்த மந்திரக்கலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நிறைய அழிஞ்சு போச்சு. அதை சொன்னில திருக்கோயிலில் வாழ்ந்த யோகி அவர் சொல்லுவார் சார், அவருக்கு வந்து அந்த பாம்பு கடிச்சா அவர் வாழ்ந்து ஒரு உயிரோடு வாழ்ந்து ஒரு இறந்துட்டார். அவர் திருக்கோயில் பக்கத்தில் வாழ்ந்தவர். அவர் சொல்லுவார், சர்ப்பம் தீண்டுனா அந்த விஷம் மேலாமல் ஏறாமல் இருப்பதற்கான மந்திரங்கள்லாம் இருக்குது. இன்னும் மருத்துவ உலகம் கண்டுபிடிக்காத விஷயம் நிறையா இருக்குது. அதான் இறையாற்றல். அதனால மந்திரத்துக்கு ஆற்றல் 100% உண்டு. அது மூலமாக செஞ்சு காப்பாற்றி விட்டுருக்கோம், ரைட்? சரிங்கம்மா, நன்றிம்மா, வாழ்க வளமுடன்.